உன்னிதயவாசல் தேடி வருகின்றேன், இன்னிதயம் முறை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா. உன்னிதயவாசல் தேடி வருகின்றேன். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறுக்கலாம், கடல செய்ய மறுக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறுக்கலாம், கடல செய்ய மறுக்கலாம். உன்னந்து என்றென்று மாறாதையா, உன்னிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவினரும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். இறைவனை அப்பா என்று சொல்லி அழைப்பதற்கு கற்றுக் கொடுத்த ஒரே தெய்வம் ஆண்டவர் இயேசு. அழகான ஜெபத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து, ஜெபம் வெறும் வார்த்தையோடல்ல செயலோடு இணைந்தது என்பதையும் தெளிவுபடுத்துகின்றார். இன்றைக்கு நாம் உண்மையான, சிறப்பான, உணர்வு பூர்வமான உறவுகளை சொல்லி அழைக்கின்ற அந்த ஜெபத்தை உணர்ந்து ஜெபிக்க இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக் கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே உமது குடும்பத்தை கண்ணோக்கி அதற்கு உதவியருளும். உடல் ஒருத்தலால் எங்கள் மனங்கள் தூய்மையடைந்து உம்மீது கொள்ளும் ஆவலால் சுடர்விடச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியானது பாபு டோரின் இவருடைய கருத்துப்படி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இன்னும் நல்ல வேலை வாய்ப்பிற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வசகம். என் வாக்கு என் விருப்பத்தை செயல்படுத்தும். இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வசகம் 55 அதிகாரம் 10-11 முடிய இறைவார்த்தைகள்.
ஆண்டவர் கூறுவது மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன அவை நிலத்தை நனைத்து முளையரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும் அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் பல்லவி நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார் பல்லவி நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போகச் செய்வார் பல்லவி நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார் அவர்களை அனைத்து இடுக்கணினின்றும் விடுவிக்கின்றார் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் பல்லவி நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை மனித ரப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வாயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மத்தேயு செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே அதிகாரம் 6 இறைவாக்கியங்கள் 7-15 முடிய அகாலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே ஆமின் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார்
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, ஜெபிப்பது எப்படி? இது ஒவ்வொரு சீடனும் குருவிடம் கேட்கின்ற வழக்கம். இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு எப்படி ஜெபிப்பது என்பதை கற்றுக் கொடுக்கின்றார். வெறுமனே மந்திரங்களை சொல்லி ஜெபிக்காண்ட இயேசு கற்றுக் கொடுக்கவில்லை, உதட்டிலே எழுகின்ற வார்த்தைகளை வைத்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் இறைவனிடம் சமர்ப்பித்து ஜெபிக்க ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கின்றார். எனவேதான் அவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கின்ற அந்த தொடக்கத்திலேயே கடவுளை அப்பா என்று சொல்லி அழைக்க கற்றுக் கொடுக்கின்றார். தந்தையே என்று சொல்லி முதல் முறையாக மக்களை கடவுளை நோக்கி கூக்குரலிட அழைக்கின்றார். இதுவரை இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை யூதகுல வரலாற்றில் இருந்ததில்லை. யாவே என்று சொல்லி அழைத்தார்கள், எலோகிம் என்றார்கள். ஆனால் கடவுளை அப்பா தந்தை என்று சொல்லி அழைப்பதற்கு முதன் முதலிலே கற்றுக் கொடுத்தவர் ஆண்டவர் இயேசு. எனவே உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தி உறவு சொல்லி அழைத்து இறைவனிடம் செபிக்க ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, இதனுடைய ஜெபத்தினுடைய ஒவ்வொரு சொல்லையும் நாம் கூர்ந்து கவனித்தால், இந்த ஜெபம் வெறுமனே உதட்டளவில் எழுப்பப்படுகின்ற ஜெபமாக அல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி செயல்களிலே அதை வெளிப்படுத்துகின்ற ஜெபமாக அவர் கொடுக்கின்றார். எனவேதான் குற்றங்களை மன்னிக்கின்ற ஒரு மனப்பக்குவம் யாரிடம் இருக்கின்றதோ அவர்களுக்கு மாத்திரமே கடவுளிடமிருந்து மன்னிப்பை பெறக்கூடிய உரிமையும் இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டுகின்றார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி கேட்கின்றார். ஜெபம் செயலோடு இணைந்திருக்க வேண்டும். வெற்று ஜெபம் ஒருபோதும் பலனளிக்காது. எந்த ஜெபம் செயலோடு கூடியதாக இருக்கின்றதோ அது உண்மையிலேயே அர்த்தம் பெறுகின்ற ஒரு ஜெபமாக மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகமில்லை. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் வெறுமனே மந்திரங்களை உச்சரிப்பதிலும் இன்னும் சில நேரங்களிலே நம்முடைய தேவைகளை எல்லாம் அழுது புலம்பி தீர்ப்பதிலும் இன்னும் பல நேரங்களிலே நம்முடைய காயங்களை எல்லாம் ஆண்டவரிடம் கூக்குரலிட்டு அழுவதும் அதோடு நின்று போய்விடுகின்றதா? இல்லை, அது நமக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நம்முடைய உணர்வுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து மீண்டும் இறைவனை அப்பா தந்தா என்று சொல்லி அழைத்து உறவு சொல்லி அழைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்குகின்றதா? சிந்திப்போம், சிறப்பாய் ஜெபிப்போம். உனக்கின நான் தரும் காணிக்கையே உவப்புடன் நேர்ப்பாய் என் இறைவா. உனக்கின நான் தரும் காணிக்கையே உவப்புடன் நீப்பாய் என் இறைவாம். பலியினை நான் தருகின்றேன், பலியினை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் நீப்பாய் என் இறைவாம். உடல் பொருளாவி உனக்காக உன் பனி புவிதனில் இறைவாக. உடல் பொருளாவி உனக்காக உன் பவி புனிதனில் இறைவாக. மடிந்திடும் மனிதத்தின் விளை
மகிழ்வுடன் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் படைத்த எல்லாம் வல்ல இறைவா, உமது மிகுதியான நன்மையிலிருந்து நாங்கள் கொண்டு வருவதை ஏற்றருளும். நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள இவ்வுலக கொடைகளை நிலை வாழ்வுக்கு ஏற்றவையாக மாற்றியருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானதே ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உமது பேரருளால் உம் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழைந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட்ட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் அவை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் இயேசு நீராண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவள், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். ஆதாரம் நீதானே என் இயேசுவே, என் வாழ்வின் ஆரம்பம் நீ இயேசுவே, பணிவாழ்வின் நிறைவும் நீ இயேசுவே, என் வாழ்வின் முழுமையும் நீ இயேசுவே, நீ இயேசுவே. ஆதாரம் நீதானே என் இயேசுவே, நண்பர்கள் நகைக்கலாம், பகைவர்கள் பகைக்கலாம், பரிவோடு நடத்தும் என் இயேசுவே, நண்பர்கள் நகைக்கலாம், பகைவர்கள் பகைக்கலாம், பரிவோடு நடத்தும் என் இயேசுவே, நானும் தன் கருணையில் வாழ்ந்திடுவேன், கனிவோடு வழி நடத்தும் என் இயேசுவே, நானும் தன் கருணையில் வாழ்ந்திடுவேன், கனிவோடு வழி நடத்தும் என் இயேசுவே.
ஆதாரம் நீதானே என் இயேசுவே என் வாழ்வின் ஆரம்பம் நீ இயேசுவே நீ இயேசுவே மன்றாடுவோமாக ஆண்டவரே இம்மறை நிகழ்வுகளில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ இவ்வுலக ஆசைகளை நாங்கள் கட்டுப்படுத்தி விண்ணுலகு சார்ந்தவற்றை அன்பு செய்ய கற்றுக்கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள் திருப்பலின் நிறைவேறிற்று நன்றி மாசில்லா கண்ணே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நேசரேயாவான் வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே மூதாதை தாயார் செய் மூப்பவமற்றாய் ஆதியில்லாதவனை மாதே நீ பெற்றாய் வாழ்க 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 மரியே வாழ்க வாழ்க வாழ்க